அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் 2 days வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரைடே வந்து சபரிமலைக்கு கிளம்பியிருந்தாங்க. ஸோ அதோட வீடியோவும் இதில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சண்டே ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் சண்டே வ்ளாகும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ மூலமாக தான் நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்மளோட சேனலில் போட ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஸோ ஹஸ்பண்டுக்கு ஃப்ரைடே தான் கெட்டு. ஸோ அவங்க வந்து சாட்டர்டே முடிஞ்சு சண்டே தான் மார்னிங் வருவாங்க, இல்லைனா சண்டே ஆஃப்டர்நூனுக்கு மேலே வருவாங்க. ஸோ என்னை எப்படியும் இன்றைக்கி வந்து கிளம்புறதுக்கே ஈவினிங் மேலே ஆகிரும். ஸோ மார்னிங்கே கெட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆகிடுச்சு. இன்னும் என்ன 3 கெட்டு இருக்குது, இவங்களுக்கு அப்புறம் ஒரு 3 கெட்டு இருக்குது. ஸோ அவங்களுக்கு எப்படியும் கெட்டு முடிஞ்சு பூஜெல்லாம் வச்சுட்டு கிளம்புறதுக்கு எப்படியும் லேட் ஆகிரும். ஸோ அதுக்காக பாப்பாவுக்கு ஃபுட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு தான். ஸோ பாப்பாவுக்கு எல்லாமே ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, நாளைக்கு கொடுக்க வேண்டிய ஃபுட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ 1 day வந்து சித்தி வீட்டில் தான் இருப்பேன். அது மட்டும் இல்லை, எங்களோட ட்ரெஸ்ஸஸும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ நாளைக்கு நம்ம அங்கே ஸ்டே பண்ணதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அது பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தா. ஸோ பாப்பாவும் தூங்கி தூக்கத்துலேயே அப்படி எழுப்பி ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படி கிளப்பி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து கெட்டு எப்படி நடக்கும்னு பார்த்துருப்பீங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த வீடியில் வந்து ரொம்ப கிளிப்பிங் வந்து ரொம்ப லெந்தாக இருக்குல்ல. ஸோ வந்து ஒரு 3 நிமிஷம் தான் ஒரு வீடியோ இருக்கும், கெட்டிலோட வீடியோ. ஸோ உங்களுக்கு அது பிடிக்கலன்னா 3 நிமிஷம் வந்து அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணி நீங்கள் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் வந்து டோனியை வந்து அத்தை வீட்டில் விடணும். ஸோ நான் இங்கே இல்லாத நமக்கு வந்து ஃபுட் கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அத்தை வீட்டில் டோனியை விட்டுட்டு ஸோ ஹஸ்பண்ட் அப்படி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஸோ கெட்டு கெட்டி ஹஸ்பண்ட் வந்து சபரிமலைக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்க கிளம்பி வந்து போகும்போது டைம் வந்து 5:30 மேலே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து தங்கச்சி வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ நானும் பாப்பாவும் வந்து சித்தி வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நாளைக்கு இங்கே தான் ஸ்டே பண்ணுவோம். ஸோ நாளை மறுநாள் வந்து மார்னிங் வந்து ஹஸ்பண்ட் வந்துடுன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. ஸோ போயிட்டு வந்ததும் நாங்கள் வந்து வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ நைட்டு டின்னர் வந்து பாப்பாவுக்கு நான் வந்து சத்து மாவு கொடுக்கலாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த சத்து மாவு வந்து பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம். ஸோ வந்து 7+ அந்த மந்த்ஸ்லேருந்து ஓகேவா. ஸோ நட்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணியிருக்கனால. ஸோ இந்த சத்து மாவு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நான் ஆட் பண்ணேன், ஸோ என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாகவே ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கலன்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ 24 இன்க்ரீடியன்ஸை வச்சு இந்த சத்து மாவு நான் ரெடி பண்ணியிருக்கேன், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த சத்து மாவு நான் எப்படி நான் பாப்பாவுக்கு கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேபிள்
டேபிள் ஸ்பூன் சத்துமாவை எடுத்துட்டு அது கூட வந்து நான் வந்து தனியாகவே வந்து கற்பட்டியை வந்து பாகு ரெடி பண்ணி வச்சுருப்பேன். நெக்ஸ்ட் அந்த சத்து மாவு கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கருப்பட்டி பாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். நெக்ஸ்ட் வந்து லோ ஃப்ளேம் வச்சு கிண்டிகிட்டே இருக்கும்போது மாவு வந்து கொஞ்சம் கட்டியாகி களி கன்சிஸ்டன்சிக்கு ஆகும். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து நான் அதை பாப்பாவுக்கு வந்து கொடுப்பேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து நாட்டு சர்க்கரையில் கூட பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பனங்கற்கண்டில் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து கருப்பட்டி பாகு பாப்பாவுக்கு பிடிச்சிருக்கேன்னா ஒத்துக்கிட்டனால கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து பாப்பாவுக்கு ஒத்துக்கலாம்னு பாருங்கள். செல்ல பாப்பாவுக்கு வந்து கருப்பட்டி பாகு வந்து ஒத்துக்காது, அவங்களை ஒத்துக்கட்டால் வந்து பனங்கற்கண்டு போட்டு கொடுங்க. ஸோ பனங்கற்கண்டு உடம்புக்கு நல்லதா, சுகர் வந்து ஆட் பண்ணாதுங்க, சுகர் ஆட் பண்ணால் பாப்பாவுக்கு வந்து சளி பிடிக்கும், ஓகேவா? ஸோ அப்படியே வெளியே வந்து தான் நானும் தங்கச்சி சேர்ந்தப்பில் பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு விட்டுருந்தோம். ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, ஏன்னா 8th வீட்டில் வந்து அவங்க கிறிஸ்டின் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் வந்து செலிப்ரேட் பண்ணதால ஸ்டார்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ அந்த லைட் பார்த்து இலையை காமிச்சு அப்படி தான் கஷ்டப்பட்டு கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்குள்ள டே வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஸோ நைட் வந்து என்ன சாப்பிட்டுதான் நாங்கள் எல்லாம் தூங்கிட்டோம். ஸோ இது வந்து சண்டே வ்ளாக் தான். ஸோ சண்டே வந்து மார்னிங் 5:30 போலே ஹஸ்பண்ட் வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஸோ கோயில் போயிட்டு குளிச்சுட்டு மாலையெல்லாம் கலத்திட்டு ஒரு 7:00 போல் சித்தி வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சித்தி வீட்லேயே முடிச்சுட்டு என்ன வீட்டில் விட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து சண்டேனால ஆஃப்டர்நூனோட நம்ம கடை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ எஸ்பெஷலாக வந்து 3:00 அந்த டைம் ஆகும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமே க்ளோஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 41 மேலே வந்து விரதம் மட்டுமே இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நான்வெஜ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ மட்டன் சிக்கன் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வரதுக்கு முன்னால் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சு ஒர்க்கெல்லாம் முடிச்சு வச்சிடலாம் தான், ஏன்னா வந்து இன்றைக்கி வெளியே அடுப்பு போட்டு வெளியே வச்சு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ வீட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி ரசம் சிக்கன் ஃப்ரைக்கு மேக்னெட்லாம் பண்ணி வச்சுட்டு குயிக்காக வந்து அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ வந்து கொஞ்சம் ஆனியன் வந்து சின்ன வெங்காயம்லாம் உரிக்கணும். ஸோ மட்டனுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு சூப்பரான மட்டன் வந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஒரு சுக்கா போல் நான் உங்களுக்கு நீங்கள் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்துடலாம். ஸோ பூண்டு வந்து மேலே இருக்க தோல் வந்து நீட்டாக பீல் பண்ண அவசியம் இல்லை, மேலே இருக்க ஒரே ஒரு லேயர் மட்டும் எடுத்தால் போதும். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக வந்து நர நர நரைச்சிக்கிட்டு நெக்ஸ்ட் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சி இதே போல் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃப்ரைக்கும் சரி குழம்புக்கும் சரி மொத்தமாக சேர்த்து புதினா மல்லி இலை. ஸோ இந்த ரெண்டுமே சின்ன சின்ன நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்பப்போ வந்து கட் பண்ணி எடுக்க கஷ்டம். ஸோ நமக்கு வந்து தேவையானது எல்லாமே கட் பண்ணி கிட்ட வச்சுட்டோம்னா வந்து குக்கிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சிடும். ஸோ வந்து சிக்கனுக்கு வந்து நான் ஃப்ரைக்கு வந்து மேக்னேட் பண்ணிடுறேன். ஸோ அஸ்யூஷுவலாக நம்ம சேனலில் வந்து நிறைய வந்து சிக்கன் ஃப்ரைக்கு வந்து நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஒன்றுமே இல்லை, வத்தல் மல்லி மஞ்சள். ஸோ வத்தல் வந்து 2 டேபிள்ஸ்பூன், மல்லி வந்து 1 டேபிள்ஸ்பூன். நெக்ஸ்ட் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, பச்சரிசி மாவு ஸோ கிறிஸ்பிக்காக. நெக்ஸ்ட் இன்றைக்கி நான் வந்து ஒரு எக்கை வந்து ஆட் பண்ணேன். நெக்ஸ்ட் சிக்கனுக்கு தேவையான சால்ட்டு 1/2 கப் போல் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் தயிர் இல்லைன்னா நம்ம வந்து 1/2 lemon வந்து ஸ்விஸ் பண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இவ்வளோ தான். நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா. ஸோ இது எல்லாமே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதோட ஃப்ளேவர் வந்து எல்லாமே இறங்கி அதோட டேஸ்ட் கொஞ்சம் வேறமாக இருக்கும். ஸோ நான் இந்த மசாலாவில் வந்து வத்தல் மல்லி மஞ்சள் தவிர வேறு எதுவுமே நான் இதுவரைக்கும் ஆட் பண்ணது கிடையாது. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நான் வேலில் நல்லா காய வைப்பேன், ஃப்ரீசரில் வைக்க மாட்டேன். சிலவர் பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் வைப்பாங்க, பட் நான் வந்து வேலில் நல்லா வந்து காய வச்சு எடுத்து சாப்பிடுவேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து நார்மலாக ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கும் வெயில் வைக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்னைக்கு நம்ம இந்த மட்டன் வந்து ஒரு கூட்டு போல தான் வைக்க போகிறோம். ஸோ பட் இது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் இது நம்ம இன்றைக்கி வறுத்து அரைச்சி தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் அதுக்கு தேவையானதில் இங்கே வறுக்கிறதுல என்னென்னா 10 வத்தல். ஸோ வத்தல் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த. நெக்ஸ்ட் வந்து 2 டேபிள்ஸ்பூன் முழு மல்லி, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 10 காஷ்யூநட்டு, நெக்ஸ்ட் வந்து 1 அண்டி கிராம்பு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம். ஸோ நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வத்தலை வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து ஆயில் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் இருக்குது எல்லாமே சேர்த்தாப்பில் போட்டு நல்லா வறுத்து ஒரு நல்ல மணம் வரது அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட் அதே கடாயில் வந்து 2 கப்பு திருவண்ண தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்காய் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல கம்மு கருப்பாக வரது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இது கூட வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து கூட கொஞ்சம் நல்ல மனமாக இருக்கும். ஸோ பியூர் கோகனட் ஆயில் எடுத்துக்கிட்டேன், எண்ணெய் கொஞ்சம் வாசமாக இருக்கும். ஸோ அது வரப்போகிற கேப்பில் பார்த்தீங்கன்னா மட்டனை வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இது குழம்பு வைக்கல கொஞ்சம் சுக்கா மாதிரி தான் கொஞ்சம் கூட்டு மாதிரி தான் வைக்க போகிறேன். ஸோ அதுக்காக நான் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வந்து வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருவோம். ஏன்னா வந்து உள்ளெல்லாம் இந்த பேட் ஸ்மெல்லு அப்படி ஏதாவது இருந்துச்சுனால பிளட் ஸ்மெல் அப்படின்னா அது வந்து ரிமூவ் ஆகிரும். ஸோ அந்த கேப்பில் வந்து விசில்ஸ் எல்லாமே வந்து கடந்ததெல்லாம் நான் வாஷ் பண்ணி எடுக்க போகிறேன். ஏன்னா வந்து நம்ம வெளியே வச்சு தானே குக் பண்ண போகிறோம். ஸோ வந்து விசில்ஸ் எல்லாமே அப்படி கிடச்சினா நமக்கு மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ நம்ம கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணி முடிக்கவும் நமக்கு வந்து வீடு வந்து க்ளீன் பண்ணணும் கரெக்டாக இருந்துச்சுன்னு வைங்களா நமக்கு வந்து டைம் வந்து அப்படி மேனேஜ் பண்ணி பண்ணோன்னா நமக்கு வந்து ஃப்ரீ டைம் நிறைய கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் ஸோ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா விசில்ஸ் கிடக்கிறது எப்படி நீட்டாக வந்து நான் எல்லாமே க்ளீன் பண்ணிடுறேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்து வெளியே வந்து அடுப்பு வந்து செட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ மட்டனுக்கு தேவையானது நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ சின்ன வெங்காயம் தான் மட்டனுக்கு வந்து நான் வேஸ்ட் பண்ணி பட்ட போகிறேன். ஸோ பெரிய வெங்காயம் போட நல்லா தான் இருக்கும், பட் சின்ன வெங்காயம் ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும்.
இடப்பட்ட கேப்பில் பார்த்தீங்கன்னா பாப்பாவும் கொஞ்சம் சினுங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அழ ஸ்டார்ட் பண்ணிவிட்டா. ஸோ அவளுக்குமே வைரஸ் ஃபில் பண்ணிக்கிட்டு அவளுக்கு விளையாட்டு காமிச்சு அவள் கூட கொஞ்சம் நேரம் விளையாடிக்கிட்டு விளையாடி வந்து மட்டனுக்கு தேவையானது எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் வந்து அவளுக்கு தூங்க வச்சுட்டு தான் நம்ம வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவள் தூங்கிட்டு இருக்கா. ஸோ அந்த கேப்லேருந்து வெளியே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் எடுத்துக்கேன், கோகோனட் ஆயில் வந்து ஒரு 1/4 லிட்டர் நான் எடுத்துட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து மட்டன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து 1 kg மட்டன். ஸோ அதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து 4 வந்து முழு வத்தலை வந்து தாளிக்க போட்டுடலாம். 1 tbsp சோம்பு, பட்டை, கிராம்பு, ஸ்டார், ஓகேவா, இது எல்லாமே நம்ம தாளிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து 2 கொத்து வந்து கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுமே 1 கொத்து வந்து கொத்தமல்லி புதினா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ அதையுமே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். நான் அன்றைக்கி 1/4 kg வரை வந்து சின்ன வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சின்ன வெங்காயத்தையுமே ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வெளியே இந்த அடுப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பீடாக வந்து நல்லா தீயறி நல்லா டக்குன்னு குக் ஆகிட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சது மாதிரி இருக்கும். ஸோ நான் எல்லாம் எடுக்கிறதுக்காக ஹஸ்பண்டை கொடுத்துட்டேன். ஏன்னா டக்குன்னு வந்து தீஞ்சிடக்கூடாதுல, ஏன்னா ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமாக இருக்குது. அது மாதிரி பாத்திரம் வந்து கொஞ்சம் ரொம்ப அடிக்கலமான பாத்திரம் கிடையாது, கொஞ்சம் லைட் வெயிட்டான பாத்திரம் தான். ஏன்னா நாங்கள் வந்து உள்ளே வந்து நம்ம நார்மல் அடுப்புக்காக வாங்கின பாத்திரம் தான். ஸோ இந்த பாத்திரம் வந்து டக்குன்னு ஹீட் ஆகிடுது. ஸோ ஹஸ்பண்டை கொடுத்துட்டு மச்சது எல்லாமே நான் எடுத்து வைக்கல வைக்க போயிட்டேன். ஸோ ஒன்று மேலே மேலே ஏறி ஏறி எடுத்துகிட்டு வர்றதுக்கு கேப்புக்குள்ளே வந்து டக்குன்னு கருகிறது. ஸோ அதுக்காக ஸோ சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் வதங்கிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல 2 தக்காளி. ஸோ தக்காளியுமே ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து பெரிய தக்காளி எடுத்துருந்தேன், பழுத்த தக்காளி. ஸோ நீங்கள் வந்து சின்ன தக்காளினா 3 எடுத்துக்கோங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் அது கூட 3 வந்து பச்சை மிளகாவை நான் நீளமாக கீறி வச்சுருந்தேன். ஸோ அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கேன், ஏன்னா தக்காளி வந்து அப்போ தான் வந்து மேஷ் ஆகும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் ஒன்று வதங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மணமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 4-5 tbsp வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ தூரம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணமோ அது அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நெக்ஸ்ட் இந்த டைமில் வந்து நம்ம மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வந்து நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா வந்து காரம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்காக. ஸோ எனக்கு வந்து இதில் இருக்க எல்லா மசாலாவும் எனக்கு வந்து கரெக்டாக இருந்து 1 kg மட்டனுக்கு. ஸோ உங்கள் வீட்டில் காரத்துக்கு தகுந்த எனக்கு கூடுதல் குறைவாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா பொடியும் ஒரே நேரத்தில் தட்டிடாதுங்க, நம்மளுக்கு வந்து செக் பண்ணி ஆட் பண்ணுங்கள், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் வந்து மட்டன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ மட்டன் எல்லாமே கொழுப்பே சேர்த்தாப்பிலே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொழுப்பு வந்து எக்ஸ்ட்ராவாக 1 kg வந்து ஹஸ்பண்ட் வந்து தனியாகவே வாங்கிட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு ஆள் கண்டிப்பாக பண்ண முடியாது, ஏன்னா வந்து அடுப்பு வந்து நல்லா ஹை ஃப்ளேமாக இருக்கனால வந்து டக்குன்னு வந்து கரிஞ்சிரும், அடி பிடிச்சிட்டு கண்டிப்பாக எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதுக்காக அவங்க வந்து கிண்டிகிட்டே இருந்தாங்க, நான் வந்து ஒன்று ஆட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இதுக்கு கேப்புக்குள்ளே அம்முட்டி வர நானும் போடுறேன், நானும் போடுறேன் பார்த்து சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தேன். ஏன்னா அவளுக்குமே ஆசையாக இருந்துச்சுன்னு உட்காந்து அதில் நின்றுட்டு நம்ம சமைக்கிறதோடய உட்காந்து வந்து நல்லா காத்தோட்டமாக இருந்து சமைக்கிறது ரொம்ப நல்லா இருந்து ரொம்ப. மசாலா போட்டு நல்லா வதங்கினதுமே நம்ம வந்து மட்டனுக்கு தேவையான சால்ட் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம வந்து டொமேட்டோக்கு வந்து போட்டிருந்தோம்னா, ஸோ வந்து கரெக்டாக வந்து பார்த்து செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1/2 கப் வந்து நல்லா புளிச்ச தயிராக எடுத்துக்கோங்க. ஸோ தயிர் இல்லைன்னா நீங்கள் வந்து லெமன் கூட நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து குக் ஆகணும் மட்டும், ஏன்னா நம்ம வந்து குக்கரில் வேக வச்சு போடல, நம்ம அப்படியே தான் போட்டோம். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து குக் பண்ண விட்ருங்க. வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஸோ அந்த மட்டனில் உள்ள தண்ணி ஜூஸ் எல்லாமே கீழே இறங்கி வந்து அதிலே நல்லா வந்து குக் ஆகும். ஸோ 15-20 minutes வந்து தாராளமாக வந்து கோக்ரெட் போடுறதுக்கு முன்னாலே நல்லா குக் பண்ண விட்ருங்க. வந்து கை வச்சு அழுத்தும் போது அது அழுத்தப்படணும். ஸோ அந்தளவுக்கு வந்து 80-90% நல்லா குக் பண்ண விட்ருங்க. ஸோ அப்போ தான் நம்ம வந்து கோக்னட் போட்டதுக்கப்புறம் 5 minutes வைக்கும் போது நல்லா வந்து மட்டன் வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா வந்து பிச்சு போட்டால் ஈஸியாக பீற அளவுக்கு நல்லா குக் ஆகும். ஸோ குட்டிஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சவு சவுன் இருக்கும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் இது கூட வந்து கட் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணதுனால நல்லா வந்து ஒரு மணமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்க மசாலாஸ் எல்லாமே நான் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி நான் வறுத்து திரித்த எல்லா மசாலாவும் கரெக்டாக எனக்கு இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஒரு இடத்துல ஹை ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதுக்காக
ஸோ மறுபடியும் மசாலா கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம இறைச்சி கூட நல்லா வந்து எரிப்பு காரம் இதெல்லாமே நல்லா இறங்கி ஸோ டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறவு மூடி போட்டு ஒரு 15-20 நிமிஷம் நல்லா வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ண விட்டுருங்க. ஸோ அப்போ தான் வந்து மட்டன் வந்து நல்லா குக் ஆகும். இல்லைனா மட்டன் வந்து குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தது. எனக்கு வந்து டோட்டலாக வந்து பண்ணி முடிக்கிறதுக்கு 45 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆகி நல்லா வறண்டு வந்திருக்கு. மேலே அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஸோ வந்து அடிக்கடி வந்து ஆப்பை விட்டு கிண்டிகிட்டே இருக்கணும், ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. அதுக்காக நான் இதில் தண்ணி எதுவுமே கொஞ்சம் கூட நான் ஆட் பண்ணவே இல்லை. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்து மட்டன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கிண்டி கிண்டி ஹஸ்பண்ட் டயர்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் படுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ நான் மட்டும்தான் குக் பண்ணிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம இனிமேல் இது கூட நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல கோகோனட் பேஸ்ட், இந்த கோகோனட் கூட நான் எதுவுமே ஆட் பண்ணல. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசன்னு சொல்லுவாங்களா சின்னதாக உருண்டு உருண்டையாக இருக்கணும். ஸோ அது இந்த ரெண்டையுமே ஆட் பண்ணி கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ தேங்காய் வந்து வறுத்த தேங்காவை தனியாக வச்சுருந்தேன், மசாலாவை தனியாக, ஓகேவா? அது ரெண்டுமே ஸ்பிட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேங்காய் ஆட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் நல்லா தேங்காய் மசாலா மட்டன் இது எல்லாமே நல்லா வந்து குழையதற அளவுக்கு நல்லா வந்து குக் ஆகட்டும். மறுபடி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ண விட்டுட்டேன். நல்லா வெட்டி கொதிச்சு மறுபடியும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்து ஸோ கலர் எல்லாமே டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகியிருக்கும். இந்த டைமில் பேலன்ஸ் இருக்க எல்லா மசாலாஸுமே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து மட்டன் வந்து சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம மறுபடியும் புதினா கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் சூப்பரான மட்டன் சுக்கா. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுட்டு உங்களோட ஃபீட்பேக்காக என்னோட கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை மட்டன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இது எனக்கு கிட்டத்தட்ட பண்ணி முடிக்கிறதுக்கு 45 மினிட்ஸ் கிட்டே ஆகிடுச்சு. ஸோ வந்து பட் நல்லா வெந்துடுச்சு. உங்களுக்கு நிறைய நேரம் டைம் எடுக்க வேண்டாம்னு குக்கரில் வந்து நல்லா வந்து விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இப்படியே அது கூடயே ஊற வச்சு அது கூடயே நம்ம பண்ணி மசாலா எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு சத்தெல்லாம் இறங்கினா மட்டும் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கரில் வச்சா என்ன ஒரு ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள நெய் எல்லாமே தண்ணி எல்லாமே தனியாக ஸ்ப்ளிட் ஆகிரும். நம்ம மறுபடியில் தண்ணி எதுவுமே நான் இன்றைக்கி ஆட் பண்ணாமல் ஸோ அதோட தண்ணியில் தான் நான் இது இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ இல்லைன்னு வைங்களா தண்ணி கெட்டு போட்டு நிற்கும், மறுபடியும் அந்த தண்ணி இது கூட ஆட் பண்ணணும். இல்லைன்னா அந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தால் கூட டேஸ்ட் ரொம்ப எடுப்படாது. ஸோ அதனால் இப்படி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம வந்து வெளியே வச்சு வந்து சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இது எதனால் இப்படி எண்ணெய் கிட்ட நல்ல பபுள்ஸ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்ம எக் போட்டிருக்கோம்ல. ஸோ எக் போட்டு வரச்சனால பார்த்தீங்கன்னா மேலே பபுள்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகிடுச்சு. சிக்கனுமே பார்த்தீங்கன்னா மசாலா எதுவுமே பிரியலை, நல்ல கிறிஸ்பியாக நல்ல ஒரு டேஸ்ட்டில் வந்துச்சு. ஸோ இதுக்குமே நான் எந்த ஒரு மசாலுமே ஆட் பண்ணல. மட்டனுக்குமே பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாமே சாதாரணம் நம்ம நார்மலாக திரிக்கிறதான். ஸோ கண்டிப்பாக அந்த ரெண்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு உங்களுக்கு ஃபீட்பேக் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தேன், ப்ளீஸ் கிளியர் கரெக்டாக சப்ஸ்கிரைப் பட்டன் கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்மளோட சேனலில் போட்டு ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.